வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன். நான் இன்றைக்கி வந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இது பிகினர்ஸுக்கும் பார்த்தா கூட செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லியிருக்கேன், நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் லட்டு செய்கிறதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 கிலோ சர்க்கரை. நம்ம சர்க்கரை வந்து மீடியம் சைஸாக இருந்தால் 1 கிலோவும் அப்படியே சேர்த்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் பெரிய சைஸ் சர்க்கரையாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம அந்த கையில் 1 கை அளவுக்கு சர்க்கரையை எடுத்துட்டு நம்ம மீதி எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய், முந்திரி, திராட்சை, துருவன பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு இன்றைக்கி ஒரு 8 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இன்னும் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ அளவு கடலை மாவுக்கு நம்ம செய்ய லட்டு செய்கிற லட்டுக்கு வந்து அளவான மணம் கொடுக்கறதா இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வானிலையை அடுப்பில் வச்சு நம்ம முந்திரி திராட்சைகளை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெய் சூடாயிட்டிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரி நல்லா செவந்து வந்துடுச்சு. திராட்சைகள் உள்ள சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இந்த சூட்லேயே வந்து பாதாமும் நல்லா வறுபட்டுரும். பாதாமும் உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்தது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். இல்லை நம்ம என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம கடலை மாவு வந்து சளிச்சு எடுத்துக்க போகிறோம். கடலை மாவு போட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். அது வந்து கரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சளிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கரைக்க போகும்போதே வந்து நம்ம எண்ணெயை வானொலியில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா எண்ணெய் அது பாட்டு காஞ்சிட்ருக்கும். நம்ம மாவை கரைச்சிட்டு வந்ததையும் பூந்தி தெரிஞ்சிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாக தண்ணியாயிரும். நம்மளுக்கு எவ்வளோ அளவு நம்ம தண்ணி சேர்த்துறோன்னு வந்து கரெக்டாக தெரியாது. ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். இது மாதிரி மாவை கெட்டியாக பிசையும் போதே நல்ல கையளால் நல்லா இப்படி அமுத்தி விட்டு பிசைஞ்சிங்கன்னா அதில் ஏதாச்சும் கட்டிகள் இருந்தாலும் நல்லா கரைபட்டுரும். நான் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி பிசையும் போது வந்து கட்டிகள்லாம் வலுக்கிட்டு போயிடும். இப்போவே வந்து இது மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டோன்னா அதில் இருக்கிற கட்டிகள்லாம் நல்லா கரைபட்டுரும். இப்போது நம்ம மாவு கரைச்சி முடிச்சிட்டோம். நான் இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்த்தவே இல்லை. இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்திருக்கேன். மாவு வந்து நம்ம கரெக்டாக எப்படி கரைச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பூந்தி தேய்க்கிற தட்டில் விட்டு பார்த்தோம்னா சீக்கிரமாக பபிள்ஸாக கீழே வந்து நம்ம மாவு வந்து கரெக்டாக இருக்கு. நம்ம விழுகிற கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நான் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்க போகிறோம் பூந்தி எந்த அளவுக்கு விழுகுது அப்படின்னு. இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றுனதே வந்து சீக்கிரமாக டப்ப டப்பன்னு விழுக ஆரம்பிக்குது. இது வந்து கரெக்டான பொசிஷன், நல்ல கரெக்டான இதில் மாவு வந்து நம்ம கரைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நான் இந்த முறையில் தான் செக் பண்ணுவேன். மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சு பின்னாடி தேய்ச்சிங்கன்னா தான் பூரி நல்லா உப்பதாக வரும். பூந்தி எந்த அளவுக்கு உப்பலாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பூந்தி எந்த அளவுக்கு உப்பலாக நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து பூந்தி வெந்துருச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, பூந்தி எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஓட்டை இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப விட்டுட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வந்து இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு செட் அளவுக்கு பூந்தி தேஞ்சு எடுத்துட்டோம். நம்ம அடுத்த செட் பூந்தி தேஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயணும். அப்போவே தேய்ச்சிங்கன்னா வந்து பூந்தியெல்லாம் அடியில் ஒன்றோட ஒன்று ஒட்டி அடியில் வந்து செட்டில் ஆயிரும், உப்பி வராது. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சு வச்சு பூந்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயிட்டோம். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் பூந்தியை தேய்ச்சிடலாம். உடனே கீழே தேய்க்க தேய்க்க எப்படி மேலே எலும்பி வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து ரெண்டாவது ஹீட் ஆகிடணும். நீங்கள் உடனே தேய்ச்சிங்கன்னா பூந்தி வந்து இப்படி மேலே எலும்பி வராது, அடியிலேயே செட்டில் ஆயிரும்.
இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா லென்த்தியாக பகுதி இது வந்து நான் ஃபுல்லாக எல்லா வீடியோ நான் எடுக்கிறேன். இது வந்து பிகினர்ஸுக்கு கூட ஈஸியாக இருக்குங்கிறக்காக நான் வந்து ஃபுல் வீடியோவும் நான் எடுக்கிறேன். லட்டில் வந்து ரெண்டு ஸ்டெப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. பூந்தியும் நம்ம வந்து பாகும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாகு முதிரி போச்சுனாலும் ஒரு பூந்தி லட்டு நல்லா இருக்காது. பூந்தி வந்து முதிரி போச்சுனாலும் வந்து லட்டு நல்லா இருக்காது. பூந்தி வந்து நம்ம ரொம்ப வேக விட்டுட்டோம்னா வந்து கடுகு கடுகுன்னு லட்டு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்காது. நம்ம எடுத்த பூந்திகளை வந்து இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடணும். இது மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா வந்து அது நல்லா சாஃப்ட்னஸ் ஆகிக்கும். அது நல்லா மேலே வேர்க்கும் போது அதோட ஹீட்லேயே வந்து அது இன்னும் நல்லா வெந்துக்கும். இப்போ இந்த பூந்தியும் வெந்து வந்துருச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இது மாதிரி மாவு எடுத்து இப்படி விட்டிங்கன்னா உடனே மேலே வந்துருச்சுன்னா மாவு நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பூந்தி தேய்ச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த பேட்ச் மாவையும் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூந்தியா இப்போ இது வெந்து வந்துருச்சு, இந்த பூந்திகளும் இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா மாவை வந்து பூந்திகளாக பொறிச்சு எடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பாகு காய்ச்சணும். பாகு காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். நம்ம ஒரு கிலோ அளவுக்கு சர்க்கரைக்கு கரெக்டாக வந்து 110 ml வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இதை வந்து கரெக்டான அளவு. ஒரு சிலர் வந்து கையில் பெசரி வைப்பாங்க, அதை விட இதுதான் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இது மாதிரி அந்த காலத்து பழைய கிளாஸ் வந்து இது வந்து 110 ml பிடிக்குது. இதில் வந்து நான் வந்து இவ்வளோ அளவுக்கு தண்ணி எடுத்திருந்தேன். இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு கிலோ சர்க்கரைக்கு. இது மாதிரி சின்ன கிளாஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு டம்ளர் போக ஒரு இவ்வளோ தண்ணி அதிகமாக சேர்த்தணும். அடுப்பு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, புதுசாக செய்கிறவங்களா இருந்ததுன்னா. இப்போ நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம சர்க்கரை கரைஞ்ச பின்னாடி லோ ஃப்ளேமுக்கு மாற்றினீங்கன்னா போதும். இப்போ பாகு காஞ்சிட்டு இருக்குது. இப்போ நான் ஏலக்காயும் சர்க்கரையும் மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே இப்போ சர்க்கரை வந்து பாதி அளவு கரைஞ்சி வந்துருக்கு. இப்போ நல்லா கரையணும்னா சர்க்கரை. இப்போ நம்ம இது மாதிரி ஒரு தட்டில் தண்ணி எடுத்து பாகு எடுத்து இது மாதிரி தட்டில் ஊற்றி இது மாதிரி உருட்டி பார்த்தோம்னா உருண்டை பிடிக்கிறக்கு வந்துச்சுன்னா பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உருட்டுறக்கு ஈஸியாக ரெடி வருது. இப்போ வந்து நம்மளுக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு, நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொறிச்சு வச்சுருக்கிற பூந்திகளை எல்லாம் பாகில் சேர்த்துடலாம். பாகில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி அழுத்தி கலந்து விட்டிங்கன்னா பூந்தி எல்லாம் உடஞ்சி லட்டு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஏலக்காய் தூள் இதுக்குள்ளே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய் தூள் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கடைசியாக வந்து நெய் ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம நெய் ஏலக்காய் முந்திரி திராட்சை முன்னமே சேர்த்தா இப்போ கடைசியாக சேர்த்துறோம். நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்தினாலும் வந்து ரொம்ப மனமாக இருக்கும். இது மாதிரி கடைசியாக சேர்த்து பாருங்கள். அதிகமாக நெய்யும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக நெய் சேர்க்கும் போது நெய் மடம் ரொம்ப அது நல்லாவும் இருக்கும். நான் எப்பவுமே கடைசியாக தான் சேர்ப்பேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பூந்தியெல்லாம் நம்ம ஊற்றிருக்க பாக நல்லா அப்சர்வ் பண்ணும். கொஞ்சம் நேரம் ஆறுற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்.
இது நல்லா ஆறட்டும். நம்ம ஆறின பின்னாடி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம கிளறி வச்ச கலவை வந்து நம்ம கைபுருகிற சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதையில உருண்டைகளாக பிடிச்சிடலாம். கையில் இது மாதிரி லைட்டாக ஆயிலோ இல்லை நெய்யோ தடவிக்கிங்க. தடவி இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைங்களாம் பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப அழுத்தி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பிடிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அழுத்தி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் பாகு வந்து பாதம் கரெக்டாக வராமல் எலம்பாக எடுத்துட்டீங்கன்னா உருண்டை பிடிக்கிற கரெக்டாக வராது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. உடனே நம்ம வந்து சர்க்கரையை வந்து அரைச்சி தூள் பண்ணி உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கனாலும் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பூந்தினா அரைச்சி உள்ளே சேர்த்துனாலும் சரி, நல்லா நமக்கு வந்து அந்த பூந்தியில் வந்து அந்த பாகையில் எக்ஸ்ட்ராஸ் இருக்க அந்த பாகையில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க, நம்ம உருண்டை பிடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம திரும்ப நல்லா இறுகி பிடிச்சிடலாம் உருண்டைங்களை, அப்போ தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ நம்ம பிடிச்ச ஒரு லட்டுகளை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிடலாம், அப்போ தான் லட்டு வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதே மாதிரி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம லட்டு பிடிச்சி முடிச்சாச்சு. மொத்தம் எனக்கு வந்து 55 பீஸ் கிடச்சிருக்கு. இது வந்து 2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நலமோடு வளங்கள். தேங்க்யூ.